ஹாய் டூட்ஸ். கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, அதுக்கு ரீசன்லாம் சொல்ல விரும்பலை, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போடல. பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் சீசன் வந்து நிறையா சீசன் நடந்திருக்கு, அதில் நிறையா டீம்ஸ் இருந்திருக்கு, நிறையா டீம்ஸும் நிறையா வாட்டி ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் விட இந்த சிஎஸ்கே ஜெயிக்கிறதுல மட்டும் ஒரு தனி அம்சம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் இப்போயே சொல்லிட்டேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக யார் பார்க்குறது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேசியிருக்கேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Three time champions Chennai Super Kings CSK have been knocked out of the race to secure an IPL playoffs berth for the first time. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அர்ஜுன் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா டீமும் நிறையா தடவை ஜெயிச்சிருக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்கே ஜெயிக்கும்போது மட்டும் இந்த லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் த்ரில் வந்து நிறையா இருக்கும். எல்லா டீமுக்கும் இருக்கும், லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் ஜெயிச்ச மேட்சஸ்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இது சிஎஸ்கேக்கு வந்து இது ஒரு அடிக்ஷன் மாதிரி, மேட்ச் விளாண்டாலே அது அப்படி தான், அதிகமாக அப்படி தான் விளாடுவானுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மும்பை இந்தியன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, அவங்க ஜெயிக்கிற மேட்ச் எல்லாமே ஒன் ஹேண்டடாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாலும் அப்படி தான், 10 ஓவருக்குள்ளே தெரிஞ்சிடும் இந்த மேட்ச் வந்து ஒன் ஹேண்டடாக மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போயிடும். சேஸ் பண்ணாலும் அப்படி தான், அடிக்கும்போது ஒரு 15 ஓவர்லேயே தெரிஞ்சிடும் இது வந்து ஒன் ஹேண்டட் மேட்ச்னு, அப்படி தான் ஜெயிப்பானுங்க. ஆனால் இந்த சிஎஸ்கே அப்படியே எடுத்துக்கோங்களேன், ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சாக இருக்கும். அசால்ட்டாக 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிருப்போம், அசால்ட்டாக ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிற மேட்சை ஃபைனல் ஓவர் வரையே கொண்டு போய் தோக்கிற மாதிரி ஜெயித்த மேட்சஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபைனல் ஓவர் வரையே கொண்டு போய் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோற்ற மேட்சஸ் இருக்குது. இந்த சீசனில் கூட ஃபஸ்ட்டு பேஸில் அந்த மாதிரி ஒரு 200+ அடித்து டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோற்ற மேட்ச் கூட இருக்குது. உங்களுக்கெல்லாம் எதை சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. அந்த மாதிரி மேட்சஸும் இருக்குது, அதே மாதிரி லோ டோட்டல் அடித்து அந்த லோ டோட்டலுக்குள்ளே டிஃபெண்ட் பண்ண மேட்சஸ் இருக்குது, 200+ அடித்து சேஸ் பண்ண மேட்சஸ் இருக்குது. இது எல்லா மேட்சஸ்லையும் பாருங்களேன், ஈஸியாக அடிச்சிருக்கலாம், 130 தான் ரன்னாக இருக்கும். இந்த இப்போ முந்தானத்து நடந்த மேட்சஸ் கூட பாருங்கள், 130 தான் ரன் இருக்கும், ஈஸியாக 140 ஈஸியாக சேஸ் பண்ண வேண்டிய ரன்னாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் சேஸ் பண்ண மாட்டோம், ஃபைனல் ஓவரில் போய் ஃபைனல் பாலில் ஒரு பாலுக்கு 3 ரன், 2 பாலுக்கு 4 ரன் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷரை ஏற்றி தோனி க்ரீஸில் நின்று அது வரையே டொக்கு டொக்கு டொக்குன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிற தோனி அந்த லாஸ்ட் பாலில் ப்ரெஷர் ஏற்றி 6 அடித்து ஃபினிஷ் பண்ணுறதான் சிஎஸ்கே ஸ்டைல். எங்களுக்கு இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு நாங்கள் ஆரம்பத்துலேயே அந்த மேட்சை 10 ஓவர்லேருந்தே அடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து ஜெயிச்சிடலாம் ஈஸியாக, ஆனால் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம். அந்த ஃபைனல் ஓவர் ஃபைனல் பாலில் ப்ரெஷர் ஏற்றி பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிபி வர வச்சு தான் ஜெயிப்போம், ஏன்னா நாங்கள்லாம் சிஎஸ்கே. அப்புறம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிஎஸ்கேனாலே அது வந்து ஃபினிஷர்னால் தோனி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கெலாம் வந்து தப்பு, ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், தோனிக்கு அப்புறமும் பிராவோ ஃபினிஷ் பண்ண நிறைய மேட்சஸ் இருக்குது. ஏன் நம்ம ஆல்பி மார்க்கல் கோலியோட பவுலிங் கரியரே முடிச்சு வச்சது வந்து நம்ம ஆல்பி மார்க்கல் தான், அந்த மாதிரி அவர் ஃபினிஷ் பண்ண மேட்சஸ் நிறையா இருக்குது. ஏன் நம்ம ஜடேஜா ஃபினிஷ் பண்ண மேட்ச் பல இருக்குது, இதோ இந்த சீசனில் கூட அவர் தான் பெஸ்ட்டு ஃபினிஷராக இருக்காப்பில். அந்த மாதிரி நம்ம தோனி தான் ஃபினிஷர்னு கிடையாது, நம்ம டீமில் வந்து 5 விக்கெட்டுக்கு மேலே இறங்குற எல்லாரும் ஃபினிஷ் பண்ண மேட்சஸ் பறையா இருக்கு. பண பலம் இல்லைன்னா கூட நம்மளை பார்த்து பயப்படுறான்னா என்ன காரணம்? புதுங்கெல்லாம் புலிங்கடா படபலம். லாஸ்ட் ஓவரில் அடிக்கவே முடியாது, 20 ரன் 25 ரன்னு இருக்கும், அடிக்கவே முடியாது, ஈஸியாக தோத்துருவானுங்கன்னு ஆப்போனன்ஸ் நினச்சின்னு இருக்கும்போது கணிக்கவே முடியாத ஒரு பவுலரோ ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரோ வந்து அடித்து கொடுத்து ஃபினிஷ் பண்ண மேட்ச் தான் நிறையா இருக்குது. அப்படி ஃபினிஷ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டே. அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கறது, கம்பேக் கொடுக்குறன்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பெஸ்ட்டு கம்பேக் டீம் எதுனா அது சிஎஸ்கே தான். பேன் ஆகிட்டு டேடிஸ் ஆர்மின்னானுங்க கப் அடித்தோம், போன சீசனில் ஃபஸ்ட்டு நாக் அவுட்லேருந்து வெளியே போனோம், இந்த வட்டம் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆன டீம் எதுன்னு கேட்டால் சிஎஸ்கே தான். ஸோ அதெல்லாம் பேச வேணாம். ஆனால் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஈவன் தோ நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் கூட இல்லை, நம்ம இப்போ உள்ள ப்ளே ஆஃப்க்கு போயிட்டோம், கண்டிப்பாக ஃபைனலுக்கு போயிடுவோம், கப்பே அடித்தா கூட இப்போ டிசிக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டாவோ கப் அடித்தா கூட இல்லை, இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து ப்ளே ஆஃப்க்கு வந்து அவனுங்களை அப்போஸ் பண்ணி ஃபைனலில் கப் அடித்தா தான் அது வந்து ஒரு 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 ஐபிஎல் ஜெயிச்ச ஃபீலே வரும்ல. அதுக்காகவாச்சும் இந்த பால்டான்ஸ் வந்து ப்ளே ஆஃப்க்கு வரணும், ப்ளே ஆஃப்க்கு வந்து ஃபைனலுக்கும் வரணும், வந்து எங்ககிட்ட தோற்று நாங்கள் அவனுங்களை அடித்து கப் வாங்கினா தான் அந்த ஒரு ஒரு ப்ரைடு இருக்குது. அது என்னமோ தெரில, நீங்கள் இதுக்காகவாச்சும் வரணும்டா, ப்ளே ஆஃப்க்கு வரணும், பால்டான்ஸ் ப்ளே ஆஃப்க்கு வரணும். இப்போ
செல்வமா வேணும். இல்ல நான் திரும்பவும் போலீஸ்ல சேர மாட்டேன், நீங்க பயப்பட வேண்டாம். நீ திரும்பவும் போலீஸ்ல சேரணும், யூனிஃபார்ம் போடணும், போட்டு என்னை எதிர்த்து நிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன லீடு ஒன்று கொடுக்குறேன் அடுத்த வீடியோக்கு, அது பிடிச்சிருக்கா அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். என்னென்னா கண்டென்ட் என்னென்னா, நம்ம கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம், நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் தமிழ் ஹீரோஸாக மாறினா எப்படி இருக்கும், ஒவ்வொரு கிரிக்கெட்டரும் எந்தெந்த ஹீரோவாக இருப்பாங்க, என்ன கேரக்டர் ஆட்டிடியூட் ஒத்துப்போகும், யார் என்னவாக இருப்பாங்க, எந்த ஹீரோவாக இருப்பாங்க, எந்த கிரிக்கெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் லைட்டாக மனசில் இருக்குது. இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரம் அந்த வீடியோவோட வந்து பார்க்குறேன். Thank you. Bye-bye.